ولكن يجب ان يكون هناك
அதிகாரம் இருந்து திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதில் ஒளி திறந்திருக்கிறார். குழந்தைய துணிகளில் சுற்றி தீவன தொட்டி திருத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்முடைய பெயரை அறிந்து அன்பு செய்து நேசிக்கும் மக்களை தேவரீர் கைவிடாதபடிக்கு என்றென்றும் மக்களாக அரவணைத்து காக்கின்றீர். எல்லா வல்ல தேவனாகிய ஆண்டவரே, எல்லா விதமான விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான இந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரரை தேவரீர் எவ்வகையிலும் வீணாக விட்டுவிடாதபடிக்கு நல்ல பணிகளுக்காக தேவரீர் பயன்படுத்தும் நிலையில் அவரை ஆசீர்வதித்து வைக்கின்றீர். எல்லா வல்ல தேவனாகிய ஆண்டவரே, மென்மேலுமாக அவருடைய பணிகளும் அவருடைய பணிகள் மிகவும் உறுதியானதும் திடமானதுமாக நீடித்ததுமாக இருக்க செய்வதோடு அதன் மூலமான ஆசியை இந்த குடும்பத்திற்கு வாரி வழங்கி இவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து காப்பதோடு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து இவர்களுக்கு நீடித்த பொறுமையையும் தாழ்ச்சியையும் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக தேவனாகிய ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மண்ணின் சூட்டம் நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராக மெசியாயினும் இருப்பர். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டம் வச்சதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஆண்டவராகிய மெசியா என்னும் இப்பர் உங்களுக்காக தாவீதின் உரை திறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவிரத்தை கிடைத்து இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும்.